பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த கதை நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கதை நேரத்தில் அநேக நல்ல சத்தியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள். அதற்காக ஆண்டவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு போகும். கதை வடிவில் வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா? ஆமாம், போன வாரம் கடைசி ஆட்கள் வந்து ஒரு காரியத்தில் முடித்தேன். எதில் முடித்தேன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணுறாரு? பண்படுத்துகிறாரு, அதை காத்து கொள்ளுகிறார். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆதாமுக்கு இன்னும் ஒரு ஹெல்பர் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. பாருங்கள், இந்த காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஆகாயத்து பறவைகள், இதெல்லாம் ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினாராம். உருவாக்கி எல்லாத்தையும் ஆதாம்கிட்ட கொண்டு வராரு. ஆதாம் அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவருக்கு ஆசை. ஆதாம்கிட்ட கொண்டு வந்த உடனே ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். யோசித்து பாரு, இந்த உலகத்தில் எவ்வளவு மிருகங்கள், எவ்வளவு பறவைகள் இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாம் பேர் வைக்கிறான். யானைன்னு யானைக்கு யார் பேர் வச்சிருக்கா? ஆதாம்ல. பூனைக்குட்டி யார் பேர் வச்சா? ஆதாம் பேர் வச்சார். அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்குல்ல? ஆமாம், ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான விலங்குகள் பறவைகளுக்கு அவன் பேர் வச்சிருக்கிறான். சரிதானா? ஆமாம், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றையும் ஆதாம் அந்த பெயர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பார் இல்லையா? ஆமாம், ஆதாமுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சது. அந்த ஏதேன் தோட்டம் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு தோட்டமாக ஆதாமுக்கு இருக்கிறது. எல்லா உயிரினங்களும் ஒன்று ஒன்று கடித்து கொத்தி ஒன்றும் பண்ணாது, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அந்த ஏதேன் தோட்டம். அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம குடும்பம் கூட, நம்முடைய சபை கூட இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி தான் இருக்கணும்ல? ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல், இல்லை போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், சமாதானமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள விலங்குகள் பறவைகள் ஆதாம் இருந்ததை போல நம்மளும் இருக்கணும். சரி, காலங்கள் போகுது, ஆண்டவர் ஆதாமை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆதாமுடைய வாழ்க்கையில் தான் ஒரு நிறைவு இல்லை. சரி, ஆதாமுக்கு எப்படியாவது இன்றைக்கி என்ன பண்ணிடணும்? இல்லை, ஒரு பெண் துணையை உருவாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சாரு. அயர்ந்த நித்திரை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆண்டவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு பாருங்களேன். இன்றைக்கு டெக்னாலஜிஸ் சயின்ஸ்லாம் நல்லா வளர்ந்ததுனால எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்து, மயக்க ஊசி போட்டு, இல்லை அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சில ஆப்ரேஷன்லாம் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் டாக்டர் செய்கிறாங்க. அந்த ரெண்டு மணி நேரம் பண்ணுற நேரத்தில் குளோரோஃபார்ம் கொடுத்து அவங்கள மயக்க நிலைக்கு ஆக்கி, எங்கே வச்சு கத்தியை வச்சு அறுத்தாலும், எந்த இடத்துல கத்தியை வச்சு அறுத்தாலும் அவங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கிற அளவுக்கு பண்ணி போடுறாங்க இல்லையா? ஆமாம், ஆனால் பாரு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை உருவாக்கும் போதே ஆண்டவர் பாரு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. ஆமாம், ஆதாமுக்கு நல்ல நித்திரை, குரட்டை விட்டு தூங்குறான். அவனுடைய விலா எலும்புலேருந்து ஒரு எலும்பு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? எடுக்கிறாரு. எடுத்து சதையினால் அடைச்சி அதை ஒரு மனுஷியாக உருவாக்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு லேடி, ஒரு ஜென்ஸ், ரெண்டு பேரும் பார்த்த உடனே நமக்கு வித்தியாசம் தெரியுது இல்லை? ஆமாம், அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஓ இவங்க பெண், இவங்க ஆண் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஆண்டவர் அந்த வித்தியாசத்தில் ஒரு மனுஷியை உருவாக்கிட்டாரு. இப்போ உருவாக்கிட்டாரு, கரெக்டு. ஆதாம் முடிச்சிட்டார். இப்போ ஆதாம்கிட்ட கொண்டு வர்றாரு பாருங்க. இதை பார்த்த உடனே ஆதாம் என்ன நினச்சிருப்பான் யோசித்து பாருங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், புதுசாக ஆண்டவ கூட இன்னொரு லேடி இருக்கிறாங்களே, வித்தியாசமாக இருக்கிறாங்க, என்னை போல் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படின்னு பார்த்த உடனே ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியலல்ல? ஆதாமுடைய அன்னைக்கு அவனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் நமக்கு யோசிக்க முடியலை. ஆனால் பைபிள் சொல்லுது,
இந்த ஏவாளை அப்படியே ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆதாம் அவளை பார்த்துட்டு சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள். ஆதாமுக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்து ஆதாமுடைய விலா எலும்பில் இருந்து தான் இவளை செய்திருக்காருனு தெரியாது. ஆப்ரேஷன் நடந்ததே தெரியாது, சரியா? ஆமாம், இப்பெல்லாம் உள்ள ஆப்ரேஷன் எப்படி மயக்க ஊசி கொடுத்து பண்ணிடுறாங்க, அந்த நேரம் வழி தெரில. ஆனால் போக 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 அந்த குளோரோஃபார்ம் உடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 சரீரத்தில் கத்திப்பட்ட இடத்துல தச்ச இடத்துலலாம் பயங்கர வேதனை. ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கஷ்டப்படுவாங்க ஆப்ரேஷன் பண்ணப்பட்டவங்கெல்லாம். ஆமாம், ஆனால் அன்னைக்கு ஆதாமுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாக அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏவாளை உருவாக்கி கொண்டு கொடுக்குறாரு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு சொல்கிறார்ல. நான் நினைக்கிறேன் இதுதான் வேதத்திலேயே முதல் தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னது சரிதானா? ஆமாம். அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான பெரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். இதில் பியூட்டி என்னன்னா, ஆதாம்க்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கு ஒருவேளை இதை வாலிப தம்பிமாரெலாம் பார்த்துட்ருங்க, தங்கச்சிமாரெலாம் பார்க்குறீங்கன்னா ஒரு காரியத்தை யோசிங்களேன். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா, மற்றவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா, அல்லது ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? திருப்பி ஒரு முறை சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா, அல்லது அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றாங்களா, அல்லது ஆண்டவர் உங்களுக்குன்னு தேர்ந்தெடுத்ததை உங்களுக்குன்னு உருவாக்குனதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதான் பாரு, ஏவாள் கொண்டு வந்த ஏவாளை ஆண்டவர் கொண்டு வந்தார், அதை ஏற்றுக்கிட்டு என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அருமையான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் முதல் முறையாக அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் கல்யாணம் இல்லை? ஆமாம், மேலே தாளம் இருந்திருக்காது. ஆனால் உறவினர்கள் நண்பர்கள்லாம் யார், விருந்தாளிகள்லாம் யார்? அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆடு மாடுகளில் விலங்குகள் பறவைகள் எல்லாம் அன்றைக்கு கல்யாணத்துக்கு வந்து விருந்தாளிகளாக எடுத்துருப்பாங்கல்ல. ஆமாம், இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆதாமுக்கு. சரி, இப்படி ஆண்டவர் செய்தார். கடைசியாக பாருங்கள் அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான பெரியவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏராளமான கனித்தரும் மரங்கள் விருட்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருந்தார் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்களேன், இந்த உலகத்தில் என்ன விதமான பழங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு விதமான கனி மரங்கள் நமக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கனி மரங்கள் இருக்குது. இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கே வித்தியாசமான பழங்கள் கிடைக்குது, சரியா? ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசமான பழங்கள். அப்போ அவ்வளவு கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணால் ஐயோ ஏகப்பட்ட நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவ்வளவு ஆண்டவர் படைத்தார். படைச்சிட்டு ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனி விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரத்தின் கன்னியை மாத்திரம் நீங்கள் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. நீ இதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதையும் இரண்டு பேரும் கேட்டுக்கிட்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான பெரியவர்களே, கடைசியாக அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது என்றால், இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவியுமாக இருக்கிறதுனால இவங்க தங்களுடைய தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லி வேதம் முடிகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கணவன் மனைவியாக இதை பார்ப்பீங்கள் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் இசைந்து இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல சம்பவத்தோடு கூட வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.